நெல்லையில் SCST அலுவலர் நலச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. நெல்லை வண்ணாரப்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து தமிழ்நாடு அரசு SCST அலுவலர் நலச்சங்கத்தின் நெல்லை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு உறுப்பினர் சின்னதுரை தலைமையில் நடைபெற்றது. டாஸ்மாக் ராம்ராஜ் வரவேற்று பேசினார். தொடக்க கூட்டுறவு வங்கி மேலாளர் கண்ணன், நெல்லை மாநகராட்சி பணியாளர் முருகன், சர்வேயர் ஜான்சி, லதா, ஜோதி, கோவிந்தமாள் ஆகியோர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். தமிழ்நாடு அரசு SCST அலுவலர் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திலகர், செயல் தலைவர் நாகூர், பொருளாளர் வேல்முருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கூட்டத்தில் அனைத்து அரசு துறைகளிலும் காலியாக உள்ள SCST பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், குறை தீர்க்கும் பாசறை ஒன்றை அமைத்து காலாண்டுக்கு ஒருமுறை SCST என பணியாளர்களின் கூட்டம் நடத்திட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், கூட்டத்தில் அறிக்கையை அரசுக்கு மாவட்ட ஆட்சியர் அனுப்ப உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், மாவட்ட அளவில் SCST மக்கள் வசிக்கும் அனைத்து கிராமங்களிலும் அடிப்படை தேவைகளை அரசு நிறைவேற்றி தர வேண்டும், விடுதியில் தங்கி படிக்கும் மாணவ மாணவியருக்கு உணவு கட்டணத்தை அரசு உயர்த்தி வழங்கிட வேண்டும், பெரும்பான்மையான SCST மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகளை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தென்மண்டல பொறுப்பாளர் ஆசை தம்பி, திருநெல்வேலி மாநகராட்சி பைஜு மற்றும் நெல்லை தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்.